வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து கெயின் மாஸ்டர்க்குள்ளே போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 16:9 கொடுத்துக்கிறேன். அதுதான் கரெக்டான ரேஷியோ ஒரு கரெக்டான வீடியோ பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள் நம்மளோட சேனல் லோகோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்குது நம்மளோட சேனல் லோகோ, அதை கிளிக் பண்ணி நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொன்று இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரொட்டேட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து நான் இன்னொரு வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ கிளிக் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்து இந்த இதுக்கு நடுவில் அதாவது இன்பிட்வீனில் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதில் வந்து அனிமேஷன் இருக்கும். அந்த அனிமேஷனில் வந்து நான் இப்போ ஃப்ளைட் போகிற மாதிரி கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃப்ளைட் போகுதுண்டு. அது வந்து அப்படியே ஓவர் ஸ்லைட் மாதிரி ஆகிட்டு இருக்கும். பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ரிமூவ் ஆகிட்டு தான் வரும். அடுத்து வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோ கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் வந்து நான் எனக்கு வந்து சவுண்ட் வால்யூம் ரைஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் வால்யூம் குறைக்கணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ நான் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்மளோட சேனல் பேரை எழுதுகிறேன். டிகே ஆர்த்தன்டெக்னு இப்போ நான் எழுதுகிறேன். வாங்க எஸ் இப்போ நான் எழுதுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எழுதியாச்சு. இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நான் வந்து அதை கொஞ்சம் லிட்டிலாக கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். அதான் கரெக்டாக இருக்கும், எனக்கு கரெக்டான இன்ச்சாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபாண்ட் வச்சுக்கிறேன், கிரீப்ஸ்டர்ண்டு கிரீப்ஸ்டர்ன்ற ஃபாண்ட் வச்சுக்கிறேன். அடுத்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா அனிமேஷன் இருக்கும். பாருங்கள் அந்த அனிமேஷன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணுறேன் ஆன்டி கிளாக் வைஸாக, அது வந்து ரொட்டேட் ஆகி வருது பாருங்கள். அடுத்து வந்து இது வந்து சவுண்டு என்னென்னா நீங்கள் வந்து 0 வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வால்யூமே கேட்காது. பாருங்கள் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், வால்யூமே கேட்கலை. வாங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இமேஜின் ட்ராகன்ஸ் போடுறேன், அதை பிலீவர் சாங் போடுறேன். பிலீவர் சாங் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணியாச்சு. ப்ளே பண்ணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து வால்யூம் நம்ம கம்மியாக வச்சுக்கனால நம்மளுக்கு இப்போ கேட்காது. அடுத்து தான் கேட்கும் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆடியோ வைக்கணும்னா வைக்கலாம். இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டாப் ஸ்டார்ட் வராது. பார்க்கலாம் பார்த்தீங்களா பாருங்கள். இப்போ அந்த நான் சொன்ன மாதிரியே பாயிண்ட்டு வந்துருச்சு. நீங்கள் இனிமேலும் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் இனிமேலும் வாய்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆடியோவை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள். அடுத்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதாவது லைவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே தான் இருக்கும். அடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். உங்களோட குவாலிட்டி பொறுத்து இருக்குது. நீங்கள் அதை 100 வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறையா ஜிபி வேணும். அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நான் வந்து லோ தான் வைக்கிறேன். ஏன்னா குவாலிட்டி ஏற்கனவே என்னோடய ஸ்க்ரீன் குவாலிட்டி ஏற்கனவே குட்டாக தான் வெள்ளாக தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.